தொடர்ந்து பல பிரஸ் மீட்டுகள்ல பொதுமேடையில பேசும்பொழுது அண்ணாமலை உலர்வதற்கான காரணம் என்னங்கிறது இங்க பல பேருக்கு தெரியாது. சீரியஸ்லி நான் வந்து ஃபன்னுக்காக சொல்லல, நான் ஒரு வதந்திய பரப்புல சீரியஸ்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. நாம ஒரு தற்கொலையோ நாம ஒரு முட்டாளோ அப்படிங்கிற பதட்டம் வந்துடும் யாராவது கேள்வி கேட்டாங்க. இப்ப பதட்டத்துலனாக்கா தான் நிரூபிச்சே ஆகணும், தான் ஒரு ஆளுமை, தான் ஒரு ஹெட், தான் ஒரு லீடர் நிரூபிச்சாகணும் அப்படிங்கிற பதட்டத்துக்குள்ள போயிருவீங்க. அதனால உன்னுடைய சீட்டுக்கே இப்ப இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியாம உட்காந்துட்டு நீ வந்து அந்த பெண் பத்திரிகை நீ டெல்லிக்கு போகணும், அங்க போகணும், எலெக்ஷன் முடிஞ்சாலும் நீயே டெல்லிக்கு போகணும்னு தெரியல. எனக்கா அந்த கேள்வி அவரை பதட்டப்படுத்திருச்சு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வானதி சீனிவாசன் அக்காவோட ஒரு பெரிய ரோல் இருக்கு. அப்புறம் கட்சிக்குள்ள சேர்ற முழுக்க வந்து தேடப்படும் ரவுடிகளா இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் அந்த ரவுடி தொழிலை செய்ய மாட்டேன், தொழிலுங்கிறத இதுக்கப்புறம் நான் அந்த ரவுடி தொழிலை செய்ய மாட்டேன். கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாம வீடியோ ஆடியோக்கெல்லாம் போனதை வச்சுட்டு ஓகே இந்த பிசி வேலைக்கு ஆகாது அப்படின்னு தூக்கிடுறது முடிவு பண்ணிட்டாங்க. கேள்வி கேட்கறதும் அவாளே, பதில் சொல்றதும் அவாளே, கை தட்டுறதும் அவாளே, இவர் சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றதும் அவாளவே தான் இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய கருத்துக்கு அங்கே இடமில்லாம தான் இருக்கும். நீங்க தரவுகளை செக் பண்ணிட்டு வரணும். என்ன தெரியும் உங்களை நீட்ட பத்தி நீங்க சொல்லுங்க, என்ன தெரியும் உங்களை பத்தி? நான் தரவுகளை செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் படிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க பேசாதீங்க, நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் டெல்லி தான் உங்களுக்கு என்ன உள்ள பெரிய அப்பாட்டக்கிற டெல்லிங்கிறது? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டாளா இல்லைங்க? இப்போ அவரோட பதவியே புட்டுக்குமா இருக்குமாங்கிற கண்டிஷன்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த அமாவாசை மாதிரி நுனி சீட்டில் உட்காந்துருக்காப்பு. சீமான் வந்து எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விளக்கு பிடிக்கிறாரோ அதே மாதிரி மீடியாக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விளக்கு பிடிக்கும். போய் சாணி இல்லைங்க, எதுக்கு படிக்கிறீங்க? நான் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா சாணி எழுறவங்களுக்கு 100,000 ரூபா சம்பளம். சாணி எழுறதுக்கு நீ எதுக்கு நான் படிக்கணும்? நீ எதுக்கு படிக்கணும்? சட்டையை மிரட்டி விட்டு வேட்டியை மடிச்சு கட்டி டவுசரை தூக்கி விட்டுன்னு அசிங்கமா இல்லை உங்களுக்கு? அப்ப இதுக்கு பேர் விளக்கு பிடிக்கிறது என்ன? எடப்பாடிக்கு அவ்வளவு ஆளுமை இருக்கா? உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்தா மோடியா எடப்பாடியான்னு பேசு. மோடியா எடப்பாடியான்னு பேசிட்டா சேனல மூடிட்டு போயிடுறேன். சரி, டெல்லி தான் பட்டுனாங்க, அப்புறம் என்ன மாணவன் இங்க வந்து நீ மாநில தலைவர் உட்காந்துருக்க? கிளம்பி டெல்லிக்கு போகணும். ஆளு சைஸ் இருக்கிறதுல மண்டல உனக்கு அறிவு மூலம் இருக்க. அப்ப நீ எங்க இருந்தனே எங்க போய் என்ன பேசிட்டு இருக்க? அவர் போகாத கட்சிகள் கிடையாது, இன்க்ளூடிங் திமுக வரையும் துண்டு போட்டு பார்த்தாப்ல அவர் சட்டத்துக்கு முன்னாடி திறந்துட்டாங்க. வாங்க பாஸ், உங்களை எதிர்பார்த்தோம். உன்னுடைய நினைவுகளை எதிர்பார்த்தேன். நடக்க போனீங்க, வாங்க உள்ளுக்கு விட்டு அப்புறம் ரேட்டு பேசி கைமலை துட்டு போட்டு 3,00,000 ரூபா மாசம், 2,00,000 ரூபா கையில, 20,00,000 ரூபா லோன் இருக்கு, மாசம் 1,00,000 ரூபா அடைச்சிருவாப்புல, 20 மாசத்துக்கு 2,00,000 ரூபா, அதுக்கு மேல 3,00,000 ரூபா வந்துருக்குற டீலிங்ல அவர் உள்ள போனார். இதுக்கு என்ன ஆதாரம்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தான். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் நண்பர் யூடியூப் ரூட்டர்ஸ். இல்லை, அதெல்லாம் ஆளுமைன்னு சொல்லும்போது என்னை மட்டும் சொல்லும் போது ஏன் சிரிப்பு? நக்கல் சிரிப்பு. சரி, ஏன் நாங்களும் ஆளுமையை வரக்கூடாதா? ஆளுமை தான், ஆளுமை தான் சொல்லுங்க. இல்லைங்க, அண்ணாமலைங்கிற ஆளுமை, அப்புறம் அவங்களுடைய நண்பர் எடப்பாடியே ஆளுமைங்கும் போது நாங்களும் ஆளுமை இருக்கக்கூடாதா? கரெக்ட் தான், கரெக்ட். அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல இந்த அண்ணாமலை ப்ரெஸ் மீட், நீங்கள் அதை பார்த்தீங்களா? அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு வாய்க்கு வந்த மினிக்கு. இல்லை, அது ப்ரெஸ் மீட் இல்லை, அது ஒரு ஹராஸ் மீட். அது அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் ஹராஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு சாதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் இது இயல்பாக நடக்கும். பத்திரிகையாளர்களை சொல்கிறேன், சாதாரணமாக பெண்களுக்குங்கிறது ஹராஸ் பண்ணுறது உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அதை மறைக்கிறதுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப உதவி பண்ணும். தமிழ்நாட்டுக்குள்ளே அதுவும் பத்திரிகையாளர் சாதாரண ஒரு இடத்துல நடந்திருந்தாக்க மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு தெரியும். அப்போ அவங்க ரியாக்ட் பண்ணும்போது பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பெண் பத்திரிகையாளர்களே நடக்கும்போது கூட இருக்கிற பத்திரிகையாளர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நாம ஒரு கற்பனையில் இருந்திருக்கோம், இருப்போம்ல. அது அங்கே தகர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பத்திரிக்கையாளர்லாம் யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னாக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னா பூரா அவாள்களே உட்காந்துருப்பாங்க. கேள்வி கேட்கறதும் அவாளே, பதில் சொல்றதும் அவாளே, கை தட்டுறதும் அவாளே, இவர் சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றதும் அவாளவே தான் இருப்பாங்க. அப்போ நம்முடைய கருத்துக்கு அங்கே இடமில்லாமல் தான் இருக்கும். நம்ம ஆட்கள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மீடியாக்களை சுத்தம் செய்கிறோங்கிற மாதிரி எல்லாரையும் வெளியேற்றினாங்க. அப்போ நம்ம ஆட்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு அப்பவே தெரியும். இப்போ அந்த செய்தி சேகரிக்கிற இடத்துலையும் பெரும்பாலும் முழுக்க நம்ம ஆட்கள் தான். ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வேணால் அந்த 3%லேருந்து உணர்க்கலாம், மற்றபடி வந்து எல்லாருமே நம்ம ஆட்கள் தான். ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். அது நடக்கும் பொழுது எல்லா பத்திரிகையாளரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ சாதாரணமாக பத்திரிகையாளருங்கிறத விட்டுருங்க, ஒரு பெண்ணுக்கு நடக்குது. இப்போ சாதாரணமாக அவங்க துடிச்சு போக மாட்டோமா? ஏதோ ஒரு பெண்ணு ஒரு பஸ்ஸில் போகும்போது ஏதோ சிண்டை நடந்தால் கூட எல்லாரும் கேட்பாங்க, உடனடியாக காவல்துறை ஒப்படைப்பாங்க, எல்லாம் அங்கே இருக்கிறவங்களே சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புவாங்க.
அப்ப பத்திரிகையாளருக்கு நடக்குது அப்படிங்கும் பொழுது அண்ணாமலைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும்னு சொல்றீங்களா? அண்ணாமலை உண்மையிலே ட்ரீட்மெண்ட் தான் இருக்காப்லன்னு நான் சொல்ல வரேன். இப்ப அண்ணாமலை அங்க வளர்ந்ததுங்கிறது என்ன காரணம் நான் சொல்ல வரேன். இந்த பிரஸ் மீட் மட்டும் இல்ல, தொடர்ந்து பல பிரஸ் மீட்டுகள்ல பொதுமேடையில பேசும்பொழுது அண்ணாமலை உலர்வதற்கான காரணம் என்னங்கிறது இங்க பல பேருக்கு தெரியாது. அவர் வந்து உளறிட்டு இருக்காரு உண்மையிலேயே, அவர் கண்டென்ட் எடுத்து வந்து பேசுறதோ அப்படி இல்லை. அவருக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு. ஸோ அந்த வியாதியின் அடிப்படையில் அவர் மனநோய் அவருக்கு இருக்கு. அந்த மனநோயில தான் அவர் வந்து உளறிட்டு இருக்காரு. ஸோ அதோட டீட்டெயிலாம் நான் கேதர் பட்டு எடுத்து வந்திருக்கேன். அந்த மனநோயுடைய பெயர் வந்து மேனியா பிளஸ் நார்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனியா பிளஸ் நார்சிசம், அது ஒரு மனநோய் இது. ஸோ அந்த மனநோய் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பதட்டமாயிருவாங்க. ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா பதட்டமாயிருவாங்க. ஏன் பதட்டமாகறானாக்கா, அந்த மனநோய் எப்படி உங்களை வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அவரை. அண்ணாமலை அவரு இவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கர்நாடகாவிலயும் சேர்த்து சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு வந்து தகுதி இருக்கு. அவர் பிஎம் ஆகிற அளவுக்கு தகுதி அவருக்கு. எனக்கு இடையிலேயே ஒரு இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ்ல கூட பேசும்பொழுது அண்ணாமலைஜி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கர்நாடகாவிலயும் சிஎம் ஆவாரு, இப்ப அந்த சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருக்கான்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ஒருவேளை இருந்துச்சுனாக்கா அதை பார்லிமெண்ட்ல சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஒரே சிஎம் இருக்கிற மாதிரி நம்ம அண்ணாமலைஜியை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் நமக்கு காமெடியா இருக்கும். அப்பெல்லாம் பயங்கர ட்ரால் பண்ணிட்டு இருந்தா லூசு போல அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. ஆமா, அப்ப ட்ரீட்மெண்ட்ல இன்னமும் இருக்காரு அவரு. சீரியஸ்லி நான் வந்து ஃபண்ணுக்காக சொல்லல, நான் ஒரு வதந்திய பிறப்புல சீரியஸ்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அந்த மேனியா பிளஸ் நாசிசம் உள்ள மனநோய் உள்ளவங்க டெய்லி நீங்க டேப்லெட்ல தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடும். ஸோ நீங்கள் மாத்திரையை ஒருவேளை எடுக்க மறந்தாலும் பதட்டமாயிருவீங்க. அந்த பதட்டம் உங்களை தொத்திக்கும். நாம் வந்து நிர்கதியாக நிற்கிறோமோ, நம்மளுக்கு எந்த ஒரு முகமும் இல்லையோ அடையாளமும் இல்லையோ, நாம் ஒரு தற்கொலையோ நாம் ஒரு முட்டாளோ அப்படிங்கிற பதட்டம் வந்துடும் யாராவது கேள்வி கேட்டாங்க. இப்போ பதட்டத்தில் என்னாக்கா தான் நிரூபிச்சே ஆகணும், தான் ஒரு ஆளுமை, தான் ஒரு ஹெட்டு, தான் ஒரு லீடர் நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற பதட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ என்னன்னாக்கா இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறது, இங்கே வாங்க அங்கே வாங்க உங்கள் பேர் என்ன இப்படி தான் கேள்வி கேட்பீங்களான்னு கேள்வி கேட்குறவங்கள மட்டம் தட்டி பேசுறது. ஏன்னா ஒருத்தர் மட்டம் தட்டி பேசினா இவர் பெரிய அறிவாளிங்கிற மாதிரி. எனக்கா நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரும்போது ஏர்போர்ட்டில் கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன், இந்த நீட்டு சம்மந்தமான கேள்வி. அப்போ அந்த 0% வாங்கினா கூட பாஸ் அப்படிங்கிற கேள்வி வைக்கும்பொழுது அவர் ரொம்ப பதட்டம், இதே மாதிரி பதட்டமாக அன்னைக்கு பதில் சொன்னேன். நீங்கள் அல்ஜிப்ரா பற்றி ஏதோ ஒன்று சொன்னா. ஆமாம், ஆனால் நீங்கள் பார்த்துட்டு வரணும்ண்ணா, நீ செக் பண்ணிட்டு வரணும்ண்ணா, நீங்கள் தரவுகளை செக் பண்ணிட்டு வரணும். என்ன தெரியும் உங்களை நீட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், என்ன தெரியும் உங்களை நீட்டை பற்றி? நான் தரவுகளை செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் படிக்கணும்ண்ணா, நான் சொன்ன படிக்கணும்னு சொல்கிறோங்கண்ணா. நீங்கள் படிக்கணும்ண்ணா, இப்படியே ஒரு 5 நிமிஷம் பில்டப் கொடுத்தாப்ல. சரி, ஏதோ தலைவன் உண்மையிலேயே ஏதோ படிச்சுட்டு வந்துட்டாப்ல போல் இருக்கு, யாரோ பகீரில் அனுப்பிச்சுட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஆனால் சீட்டு வந்துங்கன்னா பிஜியில் மருத்துவ சீட்டு அப்படிங்கிறதுன்னா 180,000 சீட்டுகள் இருக்குண்ணா அப்படின்னு. அது பிஜி சீட்டுங்கிறது 60,000 சொச்சம் தான் பிஜி சீட்டு. யூஜி சீட்டு பார்த்தோம்னாக்கா 1 lakh சீட்டு. இல்லை, அவருக்கு அதை துணிஞ்சு போய் சொல்றது இருக்குல்ல. இப்போ வந்து தரையில வந்து 1 crore மணல் துகள்கள் இருக்குன்னு உடனே எப்படி என்ன சொன்னாங்க? ஆமா, அந்த வானத்தை போல காம்படி மாதிரி. ஸோ அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் பத்தியில இப்படி ஒரு நம்பர் செய்ய விட்டு அவன் டக்குன்னு போய் எங்க செக் பண்ண? அதான், நீங்க அந்த இடத்துல ஒரு ஹீரோக்கா நீங்க பேசி கைத்தட்டல் வாங்கி நகர்ந்து போயிடலாம். ஆனா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபேக்ட் செக் பண்ணி ட்விட்டர்ல அது எக்ஸ்போஸ் ஆகணும். அந்த ஃபுட்டேஜ் எப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுதோ அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு அது சோர்ஸோட தூக்கி டேட்டாவை தூக்கி போட்டுருவாங்க. வித் யூனியன் கவர்மெண்ட்ல உள்ள டேட்டாவை எடுத்தே போட்டுருவாங்க. ஸோ வேற டேட்டா அங்கேருந்து எடுத்தே போட்டுருவாங்க. பேசுற அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல நாம வந்து ஐயோ நம்ம தற்கொலை ஆயிட்டோமோ ஒரு முட்டாள் ஆயிட்டமோ டேப்லெட் போடாமோ அந்த ரீசன் இது. ஸோ அந்த பதட்டம் தொத்திக்கும். அந்த இடத்துல ஒரு ஹீரோக்கா நம்ம காமிச்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி பல உளறல்கள் அவர் உளறி தள்ளுறது. ஸோ இந்த மனநோய் அவருக்கு இருக்கிறத மனசில் வச்சுக்கணும். அவர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவருக்கு. டேப்லெட் இல்லைனாக்கா இந்த மாதிரி இப்போ உளர்றாரு அப்படின்னாக்கா டேப்லெட் எடுக்கலன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து ஒரு மனநோயாளி அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ ஒரு மனநோயாளியை நம்ம வந்து எந்த விதத்தில் ட்ரீட் பண்ணுமோ அந்த விதத்தில் நம்ம ட்ரீட் கரிசனத்தோடு அணுகு என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அது வந்து அது ஒரு வேளை அவருக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கரிசனத்தை தான் அணுகணும் அப்படிங்கிறதுலாம் ரைட்டு. இப்போ அது இருக்குதா இல்லையாங்கிறதுக்குள்ளே விட்டுருவோம். இந்த குறிப்பிட்ட சம்பவம் இருக்குல்ல, இப்போ வந்து அதை ஒரு நார்சிஸ்ட் தான் அப்படி பிஹேவ் பண்ணோம், அது வந்து பிஹேவியரில் வச்சு நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு பெண் வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு வேளை நீங்கள் தலைவராக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியில் உள்ள கேள்வி வந்து அநியாயமான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்கள் டெல்லிக்கு போக வேண்டியது. நான் வந்து உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன், நீங்கள் பேசாதீங்க, நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் சொன்னால் அந்த பிஹேவியர் இல்லைங்க. இப்போ அவரோட பதவியே புட்டுக்குமா இருக்குமாங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த அமாவாசை மாதிரி நுனி சீட்டில் உட்காந்துருக்காப்புல. அது ரிசல்ட்டை பார்த்தோன்னே பின்னாடி சாமி எத்தனை வயசு வரை இருப்பேன்னு சொன்னேன்.
அவர் வந்து அந்த அம்மா கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் நீங்க டெல்லிக்கு போனோம் அங்க போனோம் இங்க போகணுங்கிறாரு. அது நேத்தையே நாங்க வீடியோல சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி அவர் தான் டெல்லிக்கு போக வேண்டியிருந்தது. அவர் தான் டெல்லிக்கு போயிருக்காரு. நீங்க டெல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் தான் டெல்லிக்கு போயிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கேள்வி கேட்கிற ஒரு பத்திரிகையாளர் நீங்க டெல்லிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன் டெல்லி தான் உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற டெல்லிங்கிறது? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா முட்டாளா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பார்த்து நீங்க முட்டாள்னு சொல்ல வர்றீங்க. அப்ப இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு அறிவு இல்லை, அவங்க எதையும் படிக்கிறது இல்லை, அவங்க தற்கொலையா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வர்றாரா? சரி டெல்லி தான் போட்டுருந்தாங்க, அப்புறம் என்ன மாணவக்கு இங்கே வந்து நீ மாநில தலைவராக உட்காந்துருக்க, கிளம்பி டெல்லிக்கு போக வேண்டியதுனே. டெல்லி பிஜேபி மாநில தலைவராக போயிருக்கலாம், அல்லது யூனியன் கவர்மெண்ட் ஏதாவது போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் அங்கே போயிருந்துருக்கலாம். அதை விட்டு போட்டு எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இங்கே தான் மலராதுன்னு உனக்கு தெரியும், இங்கே மலராதுங்கிறது உனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? ஜெண்டா ஜெண்டா தலையில் முடி முளைச்சாலும் மலருமே தவிர இங்கே தாமரம் மலராது. இல்லை ஆனால் இங்கே 100 கோடி ரூபா மலருது, கட்டிங் மலருது, ஆருத்ரா மலருது, இந்த விவகாரங்கள்லாம் இருக்குல்ல. இந்த கேள்வி இது ஒரு சாதாரண கேள்விங்க, நீங்க ஒருவேளை தலைவரால என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணி பார்க்கணும். எனக்கா அந்த கேள்வி அவரை பதத்தப்படுத்திடுச்சு. ஸோ அந்த நான் சொன்ன மனநோய் அதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த டேப்லெட் எடுக்காம இருக்கும்பொழுது இப்படி அவர் வந்து ஏதோ டிப்ரெஷன்ல, எனக்கா அவருடைய பதவியே கொஞ்சம் ஊசலாட்டத்துல தான் இருக்கு. நம்ம அதிமுக சேர்ந்த முக்கிய அமைச்சர் எல்லாம் போய் பார்த்து வர சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி வானதி சீனிவாசன் அக்காவோட ஒரு பெரிய ரோல் இருக்கு. இந்த அதிமுக மினிஸ்டர்ஸ் ரோல் பண்றதுல அவங்களுடைய பெரிய ரோல் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு கவுண்டர் அட்டாக், ஆமா ஒரு கவுண்டர் அட்டாக் தான். அந்த கொங்கு பகுதியில் உள்ள எல்லாரும் சேர்ந்து போய் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வானதி சீனிவாசன் அக்கா தான். அவங்க யார் ரெஃபர் பண்ணாங்கன்னா வானதி சீனிவாசன் அக்காவை. ஸோ இப்படி அதுக்குள்ள ஒரு கவுண்டர் அட்டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது இன்னமும் நாட்கள் எண்ணி கொண்டிருக்கிறார்கள். பதவி காலத்தை அது அவருக்கே தெரியும். எனக்கா இவர் பண்ற தில்லுமுள்ளுகள் எல்லாம் ஓரளவுக்கு தான் மறைக்க முடியும். நீங்க அந்த முழு ஆமையை வந்து சோத்துல ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, அது ஈஸியா தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்படி இவர் பண்ற இங்க இந்த ஆருத்ரா மேட்டரா இருக்கட்டும், நீங்க ஆர்கே சுரேஷனுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபுல்லா பேங்க் டிரான்சாக்ஷன் ஃபுல்லா க்ளோஸ் பண்ண ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவரு சொல்றாப்புல ஐயோ என்ன பேங்க் ஓப்பன் பண்ணுறதுனால விலை செலவு செய்ய முடியல, காசு பண்ண, அதுக்கு தான் பேங்க் போஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது. ஸோ இப்படியே வந்து ஆருத்ரா மேட்டரா இருக்கட்டும், பாத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போனதுல பயங்கரமா கட்டிங் போட்டிருக்காரு. அப்புறம் கட்சிக்குள்ளே சேர்றவங்க முழுக்க வந்து தேடப்படும் ரவுடிகளாக இருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தேடப்படும் ரவுடி ஒருத்தர் கட்சியில் சேர்த்து வச்சிருக்காங்க. அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல அப்போ கூட சொல்றாப்புல இதுக்கப்புறம் நான் அந்த ரவுடி தொழிலை செய்ய மாட்டேன், தொழிலுங்கிறார் அதை, இதுக்கப்புறம் நான் அந்த ரவுடி தொழிலை செய்ய மாட்டேன். இதுக்கு எனக்கு அந்த இடத்துக்கு உள்ள அந்த இடத்துல இருந்தவர் வெங்கடேசன் நினைக்கிற ஒரு பேர், கேஜி வெங்கடேசன் ஏதோ ஒரு பேர், திருவள்ளூர் பக்கம். அவர் ஒரு மிகப்பெரிய ரவுடியாக அறியப்படுகிற ஒரு இது. அவர் இந்த செம்மர கடத்தல், அப்புறம் ஆள் கடத்தல், கொலை மிரட்டல், 2-3 மலர் கேஸ் கூட அவர் மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரவுடிகளுக்குள்ள உள்ள மோட்டிவேஷன்ல கொல்லப்பட்டார், வெட்டி கொல்லப்பட்டாரு. ஸோ அந்த ரவுடி போன இடத்துக்கு இன்னொரு ரவுடியை உட்கார வைக்கணும், அதே மாதிரி ரேஞ்சில் உள்ளவர் சமூக நீதி, அதனால இன்னொரு ரவுடியை பிடிச்சி உட்கார வச்சாங்க. அதனால இது எல்லாமே நடக்கா எதுக்கு அவரை பிடிச்சி உட்கார வைக்கணும்னா உங்களுக்கு மாமூல் கிடைக்கும். ஸோ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணால் மாமூல் நடவடிக்கைகளை விடலை. அதே தான் அந்த அந்த பதவிக்கு உண்டான சொகுசை அவர் பிடிச்சிக்கிட்டாப்புல. ஸோ எங்கே அது மாமூல் வருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால எங்கே மாமூல் வருமோ அவரை பிடிச்சி கட்சிக்குள்ளெல்லாம் உட்கார வச்சிட்டாப்புல. இப்போ அதனால வந்து இது மேலிடத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர் கட்சி உலகம் சொன்னோம்னாக்கா இவர் தனிப்பட்ட முறையில் இவர் வளர்ந்துகிட்டு இருக்காப்புல. இவரோட வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெரிய ஒரு மாளிகை கேட்டாக்கா ஆனால் நான் விவசாயிங்கன்னா நான் விவசாயியோட ஃப்ரெண்ட்ஸ் காசு கொடுக்குறாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் காசு கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நான் விவசாயி விவசாயின்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு 100 ரூபா பேசியிருப்பாப்புல விவசாயிங்கிறது. எந்த ஊரில் ஒரு விவசாயிக்கு தாத்தாண்டி வீடு இருக்குன்னு? ஏன்னா நாங்களும் விவசாய குடும்பம் தான், ஒரு 6 ஏக்கர் நிலம இருக்கு, நாங்களும் விவசாய குடும்பம் தான், ஊர்ல இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய வீடுலாம் இல்லை, எப்படி விவசாயம் பண்ணாங்க இவ்வளோ பெரிய பணம் வருதுன்னு தெரியல. எனக்கா விவசாயம் பண்ற ஒருத்தர் இவ்வளோ பெரிய வீடு, லக்ஸரியான ஒரு காரு, இவ்வளோ பணப்புழக்கத்தோட இருக்கிறத இதுக்கு முன்னாடி நான் பசுமை உடல்ல உள்ள கட்டுரைகளை மட்டும்தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால இதெல்லாமே மேலிடத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவங்க கிட்ட இருந்து போகிற கம்ப்ளைண்ட்ஸ், ஏற்கனவே வந்து இவர் ஒரு ஆடியோ உடைய கட்சியாக மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு. போன எலெக்ஷன் அப்போ பாலியல் ஜெல்ஜா கட்சின்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் ரூம் போட்டு கொடுத்து நீங்கள் கட்சி வேலை பாருங்கனாக்கா இவங்க வேற ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு நம்ம காரி துப்புற பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற பத்திரிகையே காரி துப்புனுச்சு. ஸோ இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் போனவனையே கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வீடியோ ஆடியோக்கெல்லாம் போனதை வச்சுட்டு ஓகே இந்த பிசி வேலைக்கு ஆகாது அப்படின்னு தூக்கிடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னாக்கா இப்போ எலெக்ஷன் நெருங்கிறதுனால இந்த நேரத்தில் அவரை வேற மாநிலத்துக்கு மாற்றணும் அல்லது இந்த மாநில பொறுப்புலேருந்து தூக்குறோம் அப்படின்னாக்கா அது பேக் ஃபயர் ஆகும். இப்போ அதுலேயுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, இப்போ என்ன இருக்குன்னு உனக்கு பேக் ஃபயர் ஆகும்? இவரை தூக்குனாலும் ஒரு 2 ஓட்டு சேர்த்து கொடுக்கும், இருக்கிறதுனால 2 ஓட்டு மைனஸ் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா இந்த நேரத்தில் தூக்கணும்னாக்கா நமக்கு கெட்டப்பர் ஆகும்,
ஸோ நாம் வந்து ஒரு தவறான ஆளை நியமிச்சிட்டோம், அப்போ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே தவறு தான் அப்படிங்கிற மாதிரி ஆக போவோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களையும் இது இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துவோம். ஸோ அதனால் வந்து எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஒருவேளை அவங்க நினைக்கலாம், ஆனால் தூக்குற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் உன்னுடைய சீட்டுக்கே இப்போ இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியாமல் உட்காந்துட்டு நீ வந்து அந்த பெண் பத்திரிகை நீ டெல்லிக்கு போகணும், அங்கே போகணும், ஏன் எலெக்ஷன் முடிஞ்சாங்க நீ ஏன் டெல்லிக்கு போகிறேன்னு தெரியல. டெல்லிக்கு டிக்கெட் கேன்சல். ஆமாம், அந்த மணிவண்ணன் அமைதிப்படையில் சொல்லுவார்ல, ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் போல இருக்கு. இவர் தனியாக கூட போக முடியாது போல இருக்கு. இப்போ இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை ஹராஸ் பண்ணுறத பாலிமர் சேனல் ஒரு தம்ப்நெயில் வச்சு போட்டிருந்தாங்க. பெண் பத்திரிகை கேள்வி கேட்ட பெண் பத்திரிகையாளரை பொழந்து கட்டி அண்ணாமலைன்னு, அது ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லப்படுது. பாலிமர் இப்படி பண்ணது, அது தவிர வந்து நியூஸ் 18 ஆகட்டும் நியூஸ் 7 ஆகட்டும் இதர பத்திரிகைகள் இதர ஊடகங்கள் அண்ணாமலை நடவடிக்கைகள் தொடர்பாக பெரிய அளவில் கண்டென்ட் ஒரு கண்டனங்கள் எதுவுமே காணல. அண்ணாமலை இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்ட்டு பத்திரிகையாளர் தரப்புல ஒரு சங்கமாக இருந்து இப்போ மாற்றத்திற்கான ஊடகம் மையத்திலிருந்து அவங்க ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதர்வைஸ் பெரிய அளவில் கண்டனங்கள் வரல, பத்திரிகை சங்கங்கள்லேருந்து வரல, பத்திரிகை ஊடகங்களும் அதுவுமே பெருசாக பேசலை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி பாலிமர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் ஒன்று ரெண்டு தவிர மற்ற எல்லாருமே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விளக்கு பிடிக்கிறது. இந்த வார்த்தை நான் தெரிஞ்சதை தான் பயன்படுத்துகிறேன், பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விளக்கு பிடிக்கிறார்கள். அதோட சீமான் வந்து எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விளக்கு பிடிக்கிறாரோ அதே மாதிரி மீடியாக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விளக்கு பிடிக்குது. நான் நேற்று எங்கள் வீடியோவில் கூட அந்த விளக்கு பிடிக்கிறதுக்கான மீனிங் சொல்லியிருந்தேன். விளக்கு பிடிக்கிறது அப்படின்னாக்கா இங்கே தவறான ஒரு பார்வை உண்டு. விளக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு வேற ஒரு ஆபாசமான ஒரு கருத்து இருக்குது, உண்மையிலான கருத்து அது கிடையாது. விளக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான கருத்து என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள் வர்றாங்க இரவில் எங்கேயோ வெளில போகிறாங்க, அல்லது வேற யாராவது முதன்மை மந்திரிகள் வர்றாங்க, முக்கியமான நபர்கள் வர்றாங்க, அடிமைகள் வந்து அவங்க நடந்து போகிறதுக்கு விளக்கு முன்னாடி விளக்கு பிடிப்பாங்க, அந்த பாதைகளை சுத்தம் பண்ணிட்டு போவாங்க, அதுதான் அவங்க வர்றதுக்கான பாதைகளை சரி பண்ணிட்டு போவாங்க. முன்னாடி அவங்க வர்றபோது ரூட்டு கிளியராக இருக்கணும், அதற்கு தடைகள் இருக்குது அப்படின்னாக்கா தள்ளி விட்டுட்டு அதை விளக்கு பிடிச்சிட்டு சரி பண்ணிட்டு போ, அது பேர் தான் விளக்கு பிடிக்கிறது. அந்த மாதிரி தான் சீமான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளே வர தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவர் விளக்கு பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா கவனிச்சுனா தெரியும், இந்த இப்போ ஒரு மீனவர் பொண்ணு வந்து விவசாய குடும்பத்தில் பொண்ணு கட்டக்கூடாது, அல்லது மீனவர் பொண்ணு வந்து ஒரு குயவர் வீட்டில் பொண்ணு கட்டக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்கிறது அந்த மீனவர் சம்பந்தமான கடற்கரை இது சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு தெரியும். இப்போ விவசாய குடும்பத்தில் போய் வாக்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா அங்கே நாற்று பறிக்கிறது களை எடுக்கிறது அப்படின்னு வேற ஒரு வாழ்வியல் இருக்கும். இப்போ குயவர் வீடு அப்படின்னாக்கா பானை செய்கிறதுக்கு அது ஒரு வேற ஒரு வாழ்வியல் இருக்கும். இப்போ இவங்க மிங்கிளாகும் பொழுது அந்த வாக்கப்படுற பொண்ணு அல்லது கல்யாணம் பண்ணி அங்கே போகுது அப்படின்னாக்கா அது ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும், அந்த வாழ்வியல் உள்ள கலக்க முடியாது. ஸோ அதற்கான பிஹெச்டி அவங்க முடிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு ராக்கெட் சயின்ஸ் அதை நம்ம கற்றுக்க முடியாது அப்படின்லாம் அவர் உருட்டிகிட்டு இருந்தாப்புல. இது இது வந்து அப்போ பேசும்பொழுதே நான் நம்மளாம் எக்ஸ்போஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். இது அப்போ ஆரம்பித்து வச்சாரு, அப்புறம் தொடர்ந்து அதை பற்றி அங்கங்கங்கங்கே டச் பண்ணிட்டே வந்தார். இப்போ எங்கே தெரியுமா வந்து நிற்கிறாரு, போய் சாணி இல்லைங்க எதுக்கு படிக்கிறீங்க, நான் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா சாணி எழுறவங்களுக்கு 100,000 ரூபா சம்பளம், சாணி எழுறதுக்கு நீ எதுக்கு நான் படிக்கணும், நீ எதுக்கு படிக்கணும், போனால் ஊர் சுத்த தான் ஆசையா, இப்போ கைடாக்கிறோம் உனே, நீ ஊர் சுத்து படிக்காத, எதுக்கு உனக்கு படிப்பேன், ஜாலியாக ஊர் சுத்தம் மாதம் 100,000 ரூபா சம்பளம், அண்ணனே சாணி எழுத போகலாமே. இப்போ சாணி எழுறதுக்கு அண்ணன் ஆட்சிக்கு வந்துருவாருனாக்க அண்ணன் கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்புல, அடுத்த எலெக்ஷனில் நான் ஆட்சிக்கு வந்துருவாங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்புல. அப்படின்னா அப்புறம் என்ன மாணாக்கு ஓம்ட்டு பிள்ளைய கொண்டு படிக்க வைக்கிற? சாணி எழுறவங்களுக்கு 100,000 ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த சாணிங்கிறது பொருள் இருக்குல்ல, அது சந்தையில் 100,000 ரூபா பெருமானது விற்றா தான் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு 100,000 ரூபா முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் இருக்கு. நீங்கள் வந்து 100,000 ரூபா அளவுக்கு மாடு சாணி போடணும்னா நீங்கள் உங்களை தெரியும் மாடுனா முளைச்சேரி மாடு மாதிரியான மாட்டை தான் வளர்க்கணும், இல்லை அந்த மாடு அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்ல வரலையா சொல்கிறேன், இவ்வளோ காடு சாணி எவ்வளோ தீவனம் எவ்வளோ திங்கிறது எவ்வளோ. அப்போ வந்து 100,000 ரூபாய்க்கு சாணி அழுறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து வெளியில் சாணி, நீங்கள் இவ்வளோ உள்ள போய் கேள்வி கேட்குறீங்களா, நீங்கள் ரொம்பலாம் உள்ள போய் கேள்வி கேட்குறீங்க. நான் கேட்குறேன்னா சரிப்பா 100,000 ரூபா சம்பளம் கொடுக்குற சாணி எழுறதுக்கு, அப்புறம் எதுக்கு ஓம்ட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறேன், பின்னாடி ஒரு 5 உம்பளச்சேரி மாடை வாங்கி கட்டி விட்டு சாணி எழுறதுக்கு பழக்கி விடு. ஏற்கனவே அந்த துளவத்தில் அந்த மாடு தான் கட்டி வச்சிருந்தேன் வச்சிருந்தேன், இப்போ அதை அவுத்துட்டு வெளில ஓடிடுச்சு, திரும்ப ஒன்றா கட்டி விடு, அதுக்கு சாணி எழுதி பழக விட்டு நீ ஆட்சிக்கு வந்துடும் 100,000 ரூபா பிள்ளை சம்பளம் வாங்க போது இப்பத்துலேருந்து அள்ள விட்டினாக்கா நீ பிஹெச்டி முடிச்சுட்டு அது ப்ரொஃபஸர் ஆகலாம்ல, வந்து ஹவு டு சாணி எல் அப்படின்னு நீங்க ஒரு புத்தகம் போடலாம், பேராசிரியர் ஆகலாம், நீங்க டீன் ஆகலாம், பசுமை கடல்ல ஆர்டிகல் ஆர்டிகல் போடுவாங்க, சீமானுடைய பையன் சாணி எல்லும் தொழிலில் 15,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் ஆர்டிகல் வரும்.
அப்ப இது கூட அந்த குழந்தை மேல எந்த அஃபென்ஸ் இல்ல, சீமான் பேசுறதுனால கேக்குறோம். அவர் இடையில கூட அந்த விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து 7 முறை தன்னை அவர் வந்து கருக்குலப்பு செஞ்சாரு, 1 கோடி ரூபா ஆட்டையை போட்டாரு. அப்புறம் அவங்க வந்து பீரியட்ஸ் டைம்ல இருக்கும்போது கூட செக்ஸ் டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல. அதை விட்டு விசாரணைக்கு வரும்பொழுது அவங்க மனைவியும் அழைச்சிட்டு வந்தாப்ல, அப்ப வந்து சொன்னாப்ல இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகணும் ஆசைப்பட்டா, பாவம் என்னை கட்டிட்டு அது ஆக முடியல அப்படின்னு. அப்ப நமக்கு மைண்ட் வாஸ் ஏக்கா கையில் இவ்வளவு லேட்டா நீ சிரிச்சிருக்கேங்க, முன்னாடியே யோசிச்சுனா நீ எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். அது சொல்றாப்புல அவரு அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னு கேட்டா வக்கீல் ஆகணும் ஆசைப்பட்டா படிக்க வச்சிருந்தாரு. எதுக்கு படிக்க வச்சீங்க, சாணி எழுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க ஆட்சிக்கு வர போறீங்க, 1 லட்சம் ரூபா அந்நியருக்கு சம்பளம்ல, வெளியிலே போக முடியல, அப்படியே கொள்ளையில ஒரு 10 மாடை கட்டி விட்டு ஈஸியா 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சிடலாமே. ஆமா, அப்ப இது நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு சாணியல்ல 1 லட்சம் ரூபா உனக்கு சம்பளம் எதுக்கு படிக்கிற, நீ ஊர் சொத்து உனக்கு கைட் ஆக்குற 1 லட்சம் ரூபா சம்பளம் எதுக்கு படிக்கிற, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா முடியறப்ப எதுக்கு படிக்கிற எதுக்கு படிக்கிற எதுக்கு படிக்கிற, படிப்பு தேவையில்லை, இதுதான் எண்ட்ல போட்டு முடியும், இதெல்லாம் பேசிட்டு போட்டு முடிக்கிறாப்ல. இது அப்படியே இன்னைக்கு விஸ்வகர்மா திட்டத்தோட நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம். அங்க மீனவர் குடும்பத்துல பிறந்தவங்க குயவர் வீடு விவசாய வீடு இப்படின்னு ஆரம்பிச்சவரு இனி நேரடியா நீ சாணியில் உனக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் எதுக்கு படிக்கிற, நீங்க நேரடியா விஸ்வகர்மா திட்டம் வந்துருச்சு. சோ முன்னாடி அந்த விளக்கு பிடிச்சிட்டு பிஜேபி வர்றதுக்கு விளக்கு பிடிக்கிற வேலைதான் சீமான் பாக்குறாரு, நம்ம அன்னை இதுல சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரிதான் இன்னொரு பக்கம் அண்ணாமலை இதே மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாதிக்குரிய தொழில பண்ணணும்னு அவரும் பேசியிருந்தாரு. இப்ப அவரு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மீடியாக்கள் எல்லாம் பண்றாங்கனாக்கா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள வரத்துக்கு அவங்களும் விளக்கு பிடிக்கிறார்கள். ஏன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர்ல அராஸ் பண்ணிருக்காப்ல, இதுக்கு நீங்க எப்படி தமிழில் போடணும், ஒரு பெண் பத்திரிகையாளர்களை பெண் பத்திரிகையாளர் இழிவாக பேசிய அண்ணாமலை, அராஸ் செய்த அண்ணாமலை அல்லது அறிவு கட்ட அண்ணாமலை, அந்த மாதிரி என்னக்கா நீங்களும் பத்திரிகை தொழில் இருக்கீங்க, அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க விளக்கு பிடிக்கிறீங்க, நீங்களா பாலிமரா இருக்கட்டும், இன்னும் வந்து இன்னும் பல சேனல்கள் போட்டாங்க, சீமானோட பிரஸ் மீட்ல ஃபுல் போதையில பிரஸ் மீட் அட்டன் பண்றாப்ல, நல்லாவே தெரியுது. அப்ப நீங்க என்னவா தமிழில் பண்ணுவோம், என்ன சட்டையை மிரட்டி விட்டு கேள்வி கேட்ட சீமான், சட்டையை மிரட்டி விட்டு பதில் சொன்ன சீமானா, இதெல்லாம் ஒரு தமிழில சட்டையை மிரட்டி விட்டு வேட்டியை மடிச்சு கட்டி டவுசரை தூக்கி விட்டுன்னு அசிங்கமா இல்லை உங்களுக்கு? அப்ப இதுக்கு பேர் விளக்கு பிடிக்கிறது தானே, இப்ப தொழிலுக்கு அதான் சொல்லுவாங்க, அதான் நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இப்போ இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒம்பளச்சேரின்னு ஒன்று சொன்னீங்க, மாடுன்னு சொன்னீங்க, இது எல்லாமே பாஜக சம்மந்தப்பட்டது, அதனால் பாஜக பற்றி நான் கேள்விகளுக்கு போகிறேன். அண்ணாமலையோட பதவி ஊசலாட்டமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆளுமை எடப்பாடி தொடர்பானது, ஏன்னா அண்ணாமலைக்கும் ஆளுமையாகணுங்கிற ஒரு நார்சிஸ் டெண்டன்சி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. எடப்பாடியை ஆளுமையாக்கி பார்க்கணும்னு சில நார்சிஸ் டெண்டன்சிஸ் இருக்குது. இப்போ எடப்பாடி ஆளுமை ஆகிறதுக்காக ஆகிட்டார் அப்படின்னு சிலர் உருட்டுறாங்க. ஆனா இவர் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் வந்து எடப்பாடிக்கு அவ்வளவு ஆளுமை இருக்கா, உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்தா மோடியா எடப்பாடியான்னு பேசு, மோடியா எடப்பாடியான்னு பேசிட்டா நான் வந்து பேசு தமிழா பேசு சேனலை மூடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூடிட்டு போறேன்னு சொல்றதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இதே ரெண்டு புரோக்கர்களுக்கு இடையில உள்ள சண்டை இது. ஏன்னா அவரு வந்து அங்க எடப்பாடி ஆளுமைன்னு உருட்டினாதான் அவருக்கு உள்ள காசு மாசம் மாசம் போகும். இவரு எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலையை தூக்கி பிடிச்சு பேசினாதான் இவருக்கு மாசம் 3 லட்சம் ரூபா போகும். அதனால இவரு இப்படி பேசினா அவர் இப்படி பேசினா, ஸோ நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு காமிங்களா யாருன்னு பாக்கணும் அப்படிங்கிறது ஒரு 2 புரோக்கர்களுக்கு இடையில நடக்கிற சண்டை. ஸோ இந்த சண்டை இவரு மாசம் 3 லட்சம் ரூபா வாங்குறாரு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணுங்க. யாரு நம்ம ஒம்பளச்சேரி மாடு, இந்த பாத யாத்திரை வந்து அண்ணாமலை சக்சஸோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனா ஒம்பளச்சேரி மாடு நல்ல சக்சஸ், புது கார் வாங்கிட்டாப்ல, ஹையண்ட் கார் வாங்கிட்டாப்ல, அதை வீடியோவும் போட்டாங்க அந்த கார் கம்பெனில இருந்து. ஸோ அது ஏதோ வாழ்ந்து போறாப்ல, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இவர் சொல்ற மேட்டர் இருக்குல்ல, அதை வந்து எடப்பாடி தான் பதில் சொல்லணும். ஏன்னாக்கா இதுவரைக்கும் எடப்பாடி வந்து நான் பேசுறது முற்றுப்புள்ளி வைக்கிறேன் தான் பேசிருக்காரு, தவிர ஆப்போசிட் பண்ணி பாருங்க நான் பிஜேபிலேருந்து வெளில வந்துட்டேன் ஓட்டு போடுங்கன்னு வெக்கமே இல்லாமல் இருக்கிறாப்ல. சிஏஎன்ஆர்சிலாம் வந்ததுக்கு நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க, விவசாய சட்டத்துக்கு நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க, நீட்டுக்கு நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க வெக்கமே இல்லாம, விவசாய சட்டத்துக்குலாம் வந்து மூச்சு பிடிச்ச மூச்சு பிடிக்க பேச. ஆமா, நான் விவசாயி, நீங்க வாங்க நம்ம விவாதிப்போம், அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க, பூரா சரியாத்தான நான் படிச்சுட்டேன் அப்படின்னு இவரும் சொன்னாரு. அண்ணாமலையும் ஒரு புள்ளி கமா கூட மாத்த முடியாதுன்னாரு. அதுக்கப்புறம் என்ன மாநாடு விவசாய சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க, இப்போ நல்ல சட்டம்னா எடப்பாடி வந்து அதெல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்காதீங்கன்னு பேசியிருந்தோம்ல, எந்த இடத்துல அப்படி பேசல, நீங்கள் வாங்க வாதிப்போம் வாதிப்பினார். இவ்வளோ விஷயம் உள்ள வர்றதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க. அப்போ இன்னைக்கு பிஜேபிலேருந்து வெளில வந்துட்டோம், அப்போ இவ்வளவும் நல்லதுன்னு சொல்லி தானே கழுத்து போட்டிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் கூட்டம் விட்டு வெளில வந்தீங்க முதல்ல? இப்போ இவ்வளோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவங்கள நீங்கள் ஆதரிக்க என்ன செஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவுக்கு நல்லதுனாக்கா நீங்கள் ஆதரிக்க செஞ்சிருக்கணும், அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டி நட்டு வெளில வந்து? நாங்க அண்ணா ஜெயலலிதா அதெல்லாம் அது காரணம் சொன்னாங்கல்ல. ஏங்க அண்ணா ஜெயலலிதா எல்லாம் போது அண்ணாண்ணா யாருன்னு தெரியுமா அதிமுக உள்ளவங்களுக்கு? அண்ணான்னு பேர் ஒட்டிருக்கு அவ்வளவுதான். இப்ப அதுல வந்து இப்ப தேமுதிக இருக்கு தேசிய எல்லா சமயத்துல ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி அவ்வளவுதான். இப்ப தேமுதிக இருக்கு, அவங்களுக்கு திராவிடம்னு என்னன்னு தெரியுமா?
தெரியாது. அது பேரே பார்த்தா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்ங்கிறது ஒரு கருவாட்டு சம்பவம் தானே. தேசிய முற்போக்கு திராவிடர், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கருவாட்டு சாம்பார்னா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருவாட்டு சாம்பார் தான். ஆமா, அது கருவாட்டு சாம்பார் தான். அதுல மட்டும் இப்ப அவங்க வந்து பெரியார் படத்துக்கு விஜயகாந்த் வந்து இந்த பாக்கு வித்துல அப்போ தேங்காய் வச்சு பூஜை பண்ணாரு. ஆமா, அந்த அளவுக்கு திராவிடமானது. இப்ப இதுல இந்த எடப்பாடி ஆளுமையா இவங்க ஆளுமையாங்கிறதுல ராஜவேல் நாகராஜ் அந்த பக்கம் இருக்கிறாரு. இப்போ இதுக்கு நடு ஊடால வந்து மாரிதாஸ் புந்துட்டாரு. மாரிதாஸ் வந்து அண்ணாமலையை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. நீங்க வந்து சோசியல் மீடியாலாம் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆதன் தமிழுக்கு வந்து ஒரு அவர் ஒரு ரேட் போட்டிருக்காரு, ஆதன் தமிழுக்கு 15 லட்சம், அதுக்கு பிறகு வந்து சுகாசினி இன்டர்வியூ 20 லட்சம், அப்புறம் வந்து கலாட்டா தமிழுக்கு 30 லட்சம் அப்படின்னு அவரு வந்து ஒரு வெர்ஷன் பேசியிருக்காரு. அதை குறித்து ராஜவேல் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கண்டனம், அது கண்டனம். கண்டனம் என்ன சொல்லி தெரிவிக்கிறாருன்னா, அதாவது ஒரு பெரும் கூட்டம் காசு வாங்கி கொண்டு வேலை பார்க்குதுன்னு நீங்க சொல்றீங்க, அந்த பெரும் கூட்டத்தில் ஒரு பிரதிநிதியாக இருந்து நான் கேட்கிறேன், உன்னை பார்த்து நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அவரும் வாங்குறாருங்கிறத ஒத்துக்கிறாப்ல. அந்த பெரும் சொல்லல, அந்த பெருங்கூட்டத்தின் பிரதிநிதியாகவே நான் கேட்கிறேன், இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சிலை. சரிங்க, இப்ப ஆதாரம் இல்லாம தவறு பண்றாரு அப்படிங்கிறது யாரும் நல்லவர்கள் சொல்ல முடியாது இல்ல. மாசம் 3 லட்சம் நீ வாங்குறாங்கிறது நீங்க அவருடைய யார் நம்ம உம்பளச்சேரி மாட்டோடைய ஆரம்ப தொடக்க பிள்ளைங்க தமிழ் தேசியம் ஈழம் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சிச்சு அதுக்கு ரேடியோ குரு அப்படின்னு சொல்லிட்டு லவ் குருன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிருந்தாப்புல. அப்போ வந்து பார்ட் டைமா நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல, எலெக்ஷன் அப்போ வீடியோலாம் போடுவாப்புல, ஏதோ ஒரு நடுநிலை முகம் லவ் ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு தனியாக வேலை பார்த்தாப்புல. ஆனால் ஆரம்பிச்ச புள்ளின்னு பார்த்தோம்னாக்கா அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம், ஈழம், புலிகள், பிரபாகரன் இப்படி ஆரம்பிச்சாப்புல. இப்படியே ஆரம்பிச்சது எப்படி பிஜேபி கிட்ட போய் நிற்கும்? இப்ப பிரபாகரன் எங்கேயாவது பிஜேபி ஆதரிச்சிருக்காரா? பிரபாகரன் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சிருக்காரா? அவரை நீங்க சேர்ந்து இருந்திருந்தானா அவரை பிஜேபி சேர்த்துட்டு மேபி அது இருந்தா நமக்கு தெரியும். கட்டாயப்படுத்தி இவங்க கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்ப. கட்டாயப்படுத்தி இந்து ஈழம், இப்ப இவங்க பேசுறாங்களா இந்து ஈழம். இப்போ அவர் காசி ஆனந்தன் வந்து மோடி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாருல, இவங்க வந்து கட்டாயப்படுத்தி பிரபாகரன் அங்க இழுத்துட்டு போயிருப்பாங்க. பிரபாகரன் போயிருப்பாரா இல்லையாங்கிறது வேற குவஸ்டின். இன்னமும் இருக்காங்க அவங்க. சோ அவங்களுடைய போக்குவரத்துகள் இருக்கும், வைகோ இருக்காரு, அவருடைய போக்குவரத்து இருக்கும், திருமாவளவன் இருக்காரு, வன்னியன்னு. சோ இந்த கான்டாக்டுக்கு முன்னாடி அந்த கான்டாக்ட் நிக்காதுன்னு நான் நம்புறேன். எனக்கா பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தா சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாப்ல. சோ அது வேற பாட்டனா இருங்க, சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாப்புனாக்க உங்களச்சரிமாரெல்லாம் என்கிட்ட வெளில வந்திருப்பான். சோ அவன்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. அவன் அப்படி ஆரம்பிச்சவன் இன்னைக்கு பிஜேபி கிட்ட போய் நிக்கிறானாக்கா, நீ எப்படி காசு வாங்காம இவர் தென் துருவத்துல இருந்து வட துருவத்துக்கு எப்படி போக முடியும்? சித்தாந்த ரீதியா நான் உள்ள இருந்தேன்னு சொல்றேன், தமிழ் தேசியம், புலிகள், பிரபாகரன்ட்டு. அது எப்படி பிஜேபி ல போனதுக்கு அப்புறமும் சித்தாந்தமா? சனாதனத்தின் முக்கியத்துவம் பத்தி சனாதன தமிழர் மாணவன் போடுறேன், உனக்கு அறிவு இல்ல சோச்சான திங்கிறேன். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல சனாதன தமிழ், முதல்ல சனாதனம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆளு சைஸ் இருக்கிறதுல மண்டல உனக்கு அறிவு மூலதம்புக்க. அப்ப நீ எங்க இருந்தனே எங்க போய் நிக்கிற என்ன பேசிட்டு இருக்க? கேட்டாக்கா உன்ட்ட ஆதாரம் இருக்கா? உங்ககிட்ட ஒன்னு எல்லாம் ஆதாரத்தை தான் விட்டுவீங்களா? நீங்க எத்தனை வடிவா நீ ஆதாரத்தை காமிச்சிருக்க? போற பக்கம்ல பெரியார் அவருங்கிறது, பெரியார் இவருங்கிறது, வந்து சாவருக்கு கொடி பிடிக்கிறது, என்ன ஆதாரம் இருக்கு? உண்டா இருக்கு. மாரிதாஸுக்கும் அவருக்கும் என்ன பஞ்சாயத்து? மாரிதாஸ் விசஸ் அண்ணாமலை. இவர் அண்ணாமலை முகாம்ல இருந்து ரெண்டு விஷயம் தான் தலைவா, ரொம்ப சிம்பிள். மாரிதாஸ் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட், இவன் பிஜேபியில காசுக்காக மாரடிக்கிற ஒருத்தவன், அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தான். அவன் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட், அவன் ஆர்எஸ்எஸ் இருந்து பேசுறான். அவனுக்கு அவனுக்கு கருத்துல நான் முரண்படுறேன். நான் இன்னைக்கும் மாரதாஸ் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு இதுல மாரதாஸ் சப்போர்ட் பண்ணலாம் கிடையாது நான். ஆனா மாரதாஸ் அவன் அவனோட இந்த கொள்கையில இருந்து பேசிட்டு இருக்கான். அந்த கொள்கை தப்பான கொள்கை. ஆமா, எதிரிங்கிற வகையில மதிக்கத்தக்கவர். இவன் வந்து கூலிக்கு மாரடிக்கிறான். இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம்ல உருட்டினப்பையும் கூலிக்கு தான் மாரடிச்சான். சோ அங்க தமிழ் தேசியம்ல உருட்டினோம்னாக்கா எங்கோ வெளிநாடுகளை வாழ்ற தமிழர்கள் கொஞ்சம் கான்டாக்ட் பிடிச்சி அங்கிருந்து கொஞ்சம் காசுகளை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சோ அப்போதைக்கு வந்து அந்த ஆன்லைன் சோசியல் மீடியா அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நம்பப்பட்டுச்சு அங்கே நாம் தமிழ் பக்கம். ஸோ அங்கே இருக்கும் பொழுது அந்த சப்போர்ட் கிடைக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா ஃபாலோயர்ஸ் டக்கு டக்குன்னு வந்து விழுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு டாலர்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு சம்பளம் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக வெளிநாட்டில் உள்ள ஈழத்தமிழர்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு தான் உள்ளே இருந்தாப்புல. ஆனால் அந்த சீமானை தாண்டி அந்த கான்டாக்டுகள் ஓரளவுக்கு மேலே இவர்கிட்ட வரல, இவர் எதிர்பார்த்த அளவுக்கான வருமானம் வரல. அதுக்கு மேலே அங்கே வாய வாடகைக்கிட்ட ஒரு வழி இல்லை அப்படின்னு அதில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணாப்புல, அவர் அவர் போகாத கட்சிகள் கிடையாது, இன்க்ளூடிங் திமுக வரையும் துண்டு போட்டு பார்த்தாப்புல. அவர் இந்த எலெக்ஷன் அப்போ திமுக துண்டு போட்டாப்புல. கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சம்பாதிக்க முடியுமா? யாராவது யோசிச்சு பாருங்க. வேணா ஒரு டீ வாங்கி தருவாங்க, அவ்வளோதாங்க. நீ கை காசை போட்டு தான் அங்கே வேலை செய்யணும். கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் போய் இவங்க கதவை தட்டிருக்காங்க, எவ்வளோ பெரிய அயோக்கியப்பலாக இருப்பான்.
அது இல்லாம கமலஹாசன் போய் கதை திட்டு இருக்காப்ல, கமலஹாசன் இருக்கிறத புடிட்டு உருவிட்டு விடுறாரு, நீ அங்க போய் கமலஹாசன் கதை திட்டு இருக்காப்ல, அங்க போனோம்னாக்கா இருக்கிற கோணம் உருவிடுவாங்க, அப்புறம் சரி எங்கேயுமே போனா வேலைக்கு ஆகாது, அப்ப பிஜேபி தான் கரெக்ட் அப்படின்னா அங்க போய் கதை திட்டாப்ல தட்டத்துக்கு முன்னாடி திறந்துட்டாங்க. வாங்க பாஸ் உங்களை எதிர்பார்த்தோம், நான் முன்னாடி முன்னாடியே ஒரு எதிர்பார்த்தேன், பலடங்கு போனீங்க வாங்க உள்ளுக்கு விட்டு அப்புறம் ரேட்டு பேசி கைமலை துண்டு போட்டு 3 லட்சம் ரூபா மாசம் 2 லட்சம் ரூபா கையில, 20 லட்சம் ரூபா லோன் இருக்கு, மாசம் 1 லட்சம் ரூபா அடைச்சிருவாப்ல, 20 மாசத்துக்கு 2 லட்சம் ரூபா அதுக்கு மேல 3 லட்சம் ரூபா வந்துருங்க டீலிங்ல அவர் உள்ள போனார். இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாப்ல. ஆதாரம் நம்மகிட்ட இல்லை, இல்லை இல்லைன்னா அவர் மறுக்கட்டும், வழக்கமா அவங்க சொல்றாங்க இல்லைன்னா நீ மறுத்துட்டு போ. ஸோ அவளை டிரான்சாக்ஷன் நீங்க டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எங்கேருந்து எங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாரிதாஸுக்கு ஏதோ ஒரு காண்டு, உங்களுக்கு வந்து ஒரு காரியகர்த்தாவா நேரடியாக வந்து வேலை பார்க்காம நீங்கள் வந்து மறைமுகமாக வெளியில இருந்து கம்பு வீசிட்டு இருக்கீங்க, நீங்களே ஒரு ஒரு அரங்கத்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை பற்றி பேசுறீங்க, நாங்கள் வச்சிருக்கிறது குட்டி வார்ரூம், அந்த குட்டி வார்ரூம்ல நாங்கள் வீரியமாக வேலை பார்க்குறோம், நீங்கள் எங்களை வார்ரூம்னு சொல்லி திட்டுறீங்க. அண்ணாமலையினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மோடி வெறுப்பை குறைத்தவர் அண்ணாமலை. இப்போ இந்த எலெக்ஷன்ல தனியாக நிற்கிறதன் வழியாக பிஜேபி எந்த அளவுக்கு, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒன்றும் இல்லைன்னு, அவங்க மைனஸில் இருந்தாலும் ஏதோ ப்ளஸ் 1 வந்தால் கூட லாபம் தானே, அதை வந்து அண்ணாமலை எடுத்து காமிக்க போகிறாரு. உங்களுக்கு ஏன் காண்டு, அவர் வந்து இந்த பக்கம் முகாமலே பேசலை, அவர் நேராக மாரிதாசன் சொல்கிறாரு உங்களுக்கு ஏன் காண்டு அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலே வார் ரூம்ங்கிறது என்ன, அந்த அவங்க வார் ரூம்லேருந்து அவங்க வந்து மோடி வெறுப்பை அண்ணாமலை குறைத்திருக்கிறாருன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் ஃபேக்டா இல்லைங்க. இப்போ இந்த வார் ரூம்ங்கிறது என்னக்கா பிஜேபியை பூஸ்ட் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு கிடையாது. அந்த வார் ரூம் நீங்கள் நல்லா அந்த வார் ரூமை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், வார் ரூம்லாம் கொண்டு முடியல, ஃபேக் டிஸ்லாம் நிறைய ட்வீட்ஸ் விழுக்கும், அதான் வார் ரூம், அங்கே உட்காந்து ஏகப்பட்ட ஃபேக் டிஸ் கிரியேட் பண்ணி அவங்கள ட்வீட்டை தட்டிகிட்டே இருப்பாங்க, கமெண்ட் தட்டிகிட்டே இருப்பாங்க, ஸோ அதான் வார் ரூம்ங்கிறது. இப்போ இந்த வார் ரூம்லேருந்து வர ட்வீட்ஸ் அந்த ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையுமே பிஜேபிக்கு வந்து நற்பெயரை உண்டு பண்ணும் விதத்தில் அந்த ட்வீட்ஸுகள் வந்து விழுக்காது. அண்ணாமலைக்கு அண்ணாமலையை புகழ்பாடுகிற ட்வீட்ஸ் தான் வந்து விழுகும். அண்ணாமலையை புகழ்பாடுவதுங்கிறது பிஜேபியை வளர்ப்பது கிடையாது, அது அண்ணாமலை வளர்ப்பது. அது ஏன்னாக்கா இப்போ நீங்கள் எங்கே வரணும்னாக்கா மேனியா பிளஸ் நம்ம நார்சிசமுக்கு வரணும். ஸோ அது என்னன்னாக்கா அந்த நோய் உள்ளவங்க, அந்த மனநோய் உள்ளவங்க தன்னை வந்து யாராவது புகழ்ந்துகிட்டே நினைப்பாங்க, அருகாமல் இருக்கிறவங்க ஐயா நீங்கள் ஒரு பெரிய அவரு, நீங்கள் ஒரு பெரிய இவரு, நீங்கள் அப்பா டக்கர், நீங்கள் இருக்கிறதுனால தான் பூமி வந்து இப்படி சொல்லிட்டுக்கிட்டே இருக்கு, இப்படிலாம் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருந்தோம், அப்போ தான் அவனுடைய மனநிலை வந்து சீராக இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா கொஞ்சம் பதட்டமாயிருவாங்க, ஐயோ நம்ம வந்து தற்குறியோ, நம்ம யாரும் பேசலையே, நம்ம தமிழ்நாட்டில் இல்லையோ, நம்ம அரசியல் இல்லையா, ஐயோ நம்ம ஜீரோவா அப்படின்னு நான் டாக்டர் ஆமா அப்படின்னு அவர் ஆள் மனசுல வந்து நம்ப வைக்கணும்னாக்கா அவர் பதட்டமாயிருவாப்புல ரொம்ப சிக்கலாயிரும். அந்த வார் ரூமுக்கு செலவு பண்ணுறது அண்ணாமலை, இப்போ பிஜேபியோட வார் ரூம்னாங்க பிஜேபி செலவு பண்ணும், அண்ணாமலை ஏன் கைகாசை போட்டு வார் ரூம் ரெடி பண்ணும் சொல்றாப்ல, என்ன ஆதாரம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம திருப்பி கேட்கறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலை சொன்னாப்ல, அண்ணாமலை மட்டும் கொடுக்குற உம்பளச்சேரி மாடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்கனாக்கா எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ், நியாயமான முறையில் தானே வருது, இது இல்லீகலாக வரல, வந்து சட்டத்துக்கு புறம்ப வரல, அப்படி இல்லை இல்லை. அப்போ எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க, எந்த அக்கௌண்ட்லேருந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனா, கையில் வந்து கொடுக்குறாங்களா, எத்தனை லட்சம், யார் யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே, ஒரு வெள்ளையறிக்கை கொடுக்கலாமே கொடுக்க மாட்டீங்க, அப்போ சட்டத்துக்கு புறமா இதை பண்ணுறீங்க நீங்கள், அப்போ நீ ஆதாரத்தை கூட நான் கேட்குறேன், அப்போ இது இல்லை இல்லை. அப்போ அந்த வார் ரூம்ங்கிறதுக்குனாக்கா இவருடைய அந்த மனநோயை சரி பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுறதான் வார் ரூம். அதனால இல்லை இவர் ஏன் வந்து குறுக்கால புகுந்து அந்த வார் ரூம்க்காக ஃபைட் பண்ணுறாரு, மாரிதாஸுக்கு ஏதோ தீய நோக்கம் இருக்குது, மாரிதாஸுக்கு ஏன் இவ்வளோ வன்மம் இல்லை, அதான் மாரிதாஸ் இதை கண்டுபிடிச்சாப்ல, அவர் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டு, அவர் கட்சியினுடைய வளர்ச்சி அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி மட்டும்தான் அவர் பார்ப்பார். இந்த இண்டிவிஜுவலான நபர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்பவுமே பிஜேபி விரும்பாது. ஸோ அதனால இண்டிவிஜுவலான வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பிஜேபியுமே அவருக்கு எதிராக தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே உள்ள ஒரு பிஜேபியில் உள்ள ஒரு முக்கியமான தலைவர் சரிங்களா, எனக்கு நான் அவருக்கு எதிராக நிறையெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், நான் யாருன்னு சொல்ல வரும்ல ஒன்றா க்ளூ தர்றேன், ஒரு மலையில் உள்ள ஒரு ஊரினுடைய பெயர் அதை மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே சொன்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அவரும் ஒரு பிஜேபியில் ஒரு முக்கியமான மலையில் உள்ள ஊர் பேர், ஆமாம் ஊர் பேர், முக்கியமாக காசு குளிக்கிற ஒரு இடம்னு வச்சுங்க அந்த ஊர் பேர் கொண்டவர். ஸோ பிஜேபியோட தலைவர் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட், அவர் அண்ணாமலை எல்லாரும் நிற்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில், அங்கே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப லைட்டாக கேள்வி கேட்குறாங்க, அண்ணாமலை சிக்க வைக்கல அப்படின்னா அவருக்கு என்னடா இப்படி கேள்வி வைக்கிறாங்க அப்படி அவருக்கு குடசல், அவருக்கு வந்து என்ன அப்படி கேள்வி கேட்குறாங்கனாக்கா அவர் வந்து இவர் எப்போ இடம் காலியாகும், அண்ணன் எப்படி காலியாக அவர் தின்னு அப்படி மிச்சமாகும் அவர் பார்த்துட்டு இருக்காப்புல. அப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டு முடிஞ்சவுடனே அங்கே நிற்கிற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காப்புல, நீங்கள் என்ன இப்படிலாம் கேள்வி கேட்பேன்னு எதிர்பார்த்தா, இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்கல, என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அவர்கிட்ட, சும்மா ஏன் லைட்டாக டீல் பண்ணுறீங்க அவரை, நீங்கள் என்ன அவர்கிட்ட காசு வாங்குறீங்களா, எங்களுக்கு தெரியாமல் கட்சி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட காசு வாங்குறீங்களா,
அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி பேசுனது நமக்கு தெரியும். அந்த பத்திரிகையாளர்கள் ஏதோ மிரட்டினாலும் சொல்லி அசீஃப் போனார்ல, அசீஃப் போன அன்னைக்கு அசீஃப் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்க சொன்ன அந்த படம் குளிக்கிற மலை அந்த பேரோட இருக்கிறவர் அவர் அங்கே பக்கத்தில் நிற்கார். அண்ணாமலை எதிர்த்தாப்புறார். இவர் அசீஃப் வந்து ஏங்க இவர் கூட தெரியுங்க, நான் இவ்வளோ நாள் பத்திரிகையாளர் இருந்திருக்கேன், இவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அந்த மலை பேர் உடையவர்கிட்ட சொல்றாரு. அண்ணாமலை டக்குன்னு சொல்லி என்ன கண்டவன்லாம் பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் பதறாரு, இல்லை 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 அசீஃப் அப்படி இப்படின்னு. ஸோ அதனால அது நிலைமை புரியுது. பவர் பாலிடிக்ஸ் இதுல மாரிதாசுக்கு சுயநலம் இல்ல இல்ல, அதான் இவங்க எல்லாம் என்னக்கா இது அந்த அந்த ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் இருப்பாங்க இல்லைங்களா. சோ அந்த பேஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு அண்ணாமலை இருப்பது பிடிக்கல. என்னக்கா அவர் கட்சிக்காக உழைக்கல, தனக்காக மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஒரு வார் ரூமு, தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் அவர் போய் பார்க்கறது. இவரு சொந்த கட்சியினுடைய வளர்ச்சியாகவோ அல்லது கூட இருக்கிற நபர்களை மதிப்போதோ அப்படி இல்லை. குறிப்பிட்ட நபர்கள் யாராவது குடசு கொடுக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு விட்டு அதை வீடியோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாப்புல அதை வச்சு மிரட்டுறது. ஸோ இதுதான் கட்சியினுடைய கொள்கையாக போயிட்டு இருக்கு. இதுல இவங்களுக்கு உடன்பாடு இல்லை கூட இருக்கிறவங்களுக்கு. அதனால கூட இருக்கிறவங்களே நமக்கு நிறைய சோர்ஸ் தர்றாங்க. இப்போ அண்ணாமலைக்கு எதிராக பேசுறோம்னாக்கா நம்ம போய் தர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே நம்ம கொடுக்குற சோர்ஸை வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குற சோர்ஸை வச்சு நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் தெரியும் நிறைய சோர்ஸ் வருதுண்டு. இப்போ அண்ணாமலை வந்து இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறத உள்ள கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே விரும்பலை, அருகாமையில் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறவங்களே அது விரும்பலை. அதனால அவரும் ஆர்எஸ்எஸ் ஹார்ட்கோராக இருக்கிறதுனால அவரும் விரும்ப கொள்கை சார்ந்த சுயநலம். அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், சில சில முரண்பாடுகள் இருக்கலாம், அனி தனிப்பட்ட முறையில் கட்டிங் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். பட் வாட் எவர், அண்ணாமலை அண்ணாமலை மட்டுமில்ல ஃபேசிஸ்ட்கள் எல்லாருக்குமே ஒரு நார்சிஸ்ட் மனநிலை உண்டு. ஒரு சுயமாக ஹிட்லர்லேருந்து இப்போ உருவாகி வருகிற ஃபேசிஸ்டுகள் உட்பட எல்லாருக்கும் வந்து தன்னை பற்றிய புகழ்ச்சி, நான் பெரிய இவன் அப்படிங்கிற ஒரு பிம்பம், நான் காலத்திற்கும் அழியாதவன் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கும். அது அண்ணாமலை குறித்த நீங்கள் சொன்ன சித்திரத்திலையும் புரியுது. மக்கள்கிட்ட அப்போ மக்கள் வந்து இந்த இந்த ஃபாசிஸ்டுகளை வர்ற எலெக்ஷனில் எப்படி கையாளுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் சந்திச்சு பேசுவோம். நன்றி நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.